திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வீட்டின் முன்பு மது அருந்துவதை தடுத்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபினிமங்கலத்தைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் தனது வீட்டின் முன்பு மது அருந்த முயன்ற மாற்று சமூகத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ், பிரவீன் ஆகியோரை தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த இருவரும் அசோக்குமார் மீது தாக்குதல் நடத்தியதோடு மட்டுமில்லாமல் மேலும் பலரை வரவழைத்து அவர்களது குடும்பத்தினரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் புலிவலம் போலீசார் விரைந்து சென்று அசோக்குமார் குடும்பத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி வசதிகள் இல்லாததால் அவர்கள் தவழ்ந்து சென்று மனு கொடுத்த அவலம் நடந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. அதில் மனு கொடுக்க வந்திருந்த மாற்றுத்திறனாளிகளை அழைத்துச் செல்ல போதிய சக்கர நாற்காலிகள் இல்லாததால் அவர்கள் தவழ்ந்து சென்றனர். ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரே ஒரு சக்கர நாற்காலி மட்டுமே இருப்பதால் மற்றவர்கள் படிக்கட்டுகளில் தவழ்ந்து செல்ல வேண்டிய பரிதாப நிலை காணப்படுவதாக கூறப்படுகிறது.